எப்பொழுதும் நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதும் நமக்கு செல்வம் பலம் இருந்து கொண்டே இருக்கணும், கடனெல்லாம் நமக்கு எப்பொழுதோ யாரோ கொடுக்க வேண்டிய பணம் நமக்கு வசூல் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காப்பர் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அந்த காப்பர் பயன்படுத்தினால்தான் இதற்கு நற்பலன்கள் கிடைக்கும். அதனால ஒரு சின்ன கிண்ணமாக காப்பர் கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்தில் ஒரு 21 நாணயங்கள் அல்லது ஒரு 20 ரூபாவும் 1 ரூபாவையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நாணயங்கள் அதில் சேர்க்கணும். 21 நாணயங்கள் அதில் சேர்த்து ஒரு விரலி மஞ்சள், முனை முறியாத விரலி மஞ்சள், அதாவது அது உடைபடாத ஒரு விரலி மஞ்சள் அதோட போட்டு நாம் கல் உப்பு வைக்க சமையல் அறையில் கல் உப்பு வைக்கின்ற பக்கத்துல வலது பக்கம் இந்த காப்பரோட இந்த 21 நாணயங்கள் இந்த விரலி மஞ்சள் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பிறந்த நிலையில் இருக்கலாம். இது வந்து மூடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சமையல் அறையில கல் உப்பு வைக்கிற வலது பக்கத்துல இந்த காப்பர் கிண்ணத்தை வச்சிடணும். இதை வச்சுட்டு இதை எப்போ வைக்கணும் எப்போ மாத்தணும் அப்படின்னா செவ்வாய் கோரை மிக மிக சிறந்தது இந்த காப்பர் கிண்ணத்துல இந்த காயின் வச்சு எடுக்கிறதுக்கு. செவ்வாய் கோரை அதிகாலை 6-7 வைக்கலாம். அந்த 6-15 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதியம் இரவு இந்த 3 நேரத்தில் எப்போ உங்களுக்கு முடியினாலும் அந்த நேரம் நீங்கள் வச்சுக்கலாம். இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் மாற்றலாம் அல்லது மாதம் பௌர்ணமி அன்று அந்த 21 நாணயங்களையும் நீங்கள் ஆலய உண்டியலில் சேர்க்கலாம் அல்லது ஆலயத்திற்கு பூ வாங்கி கொடுக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி 21 நாணயங்களை சேர்க்கலாம். மாதத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு நீங்கள் இந்த பணத்தை கொடுத்துடணும். திரும்ப அதே 21 நாணயங்கள் புதிதாக சேர்த்து கொள்ளலாம். விரலி மஞ்சள் வந்து நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, அதே விரலி மஞ்சள் வைக்கலாம். அதில் ஓட்டையோ பூச்சியோ வந்துட்டு அப்படின்னா அதையும் நீங்கள் மாற்றிடலாம், அதை நீர்நிலைகளில் சேர்த்துடலாம். அந்த விரலி மஞ்சளை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது நல்ல ஒரு பண வளம் கிடைக்கும், நல்ல ஒரு மணி க்ரோத் இருக்கும், கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்த மாதிரி இருக்கும், நமக்கு வராத கடன்கள் வசூலாகும். இந்த சின்ன முறைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸாக்டாக வைக்கிற அந்த திசை, அதாவது தென்கிழக்கு, கிச்சன் வந்து தென்கிழக்கில் இருக்கும், அங்கே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் ஆட்சி செய்யும் அந்த ஒரு இடம் இருக்கும். அந்த தென்கிழக்கில் தான் நம்ம வலதுகை பக்கமாக தான் கல் உப்பு பாத்திரம் வைக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த நாணயங்கள் அங்கே சேரும் பொழுது ஒரு சூட்சமமான முறையில் அங்கே இது வேலை செய்து கொண்டிருக்கும். அதனால இது உங்களுக்கு நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அற்புதமாக அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய முறைகளில் இதுவும் ஒன்றாகும். செய்து பாருங்கள்.